கன்னியாகுமரி மாவட்டம் முதலார் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் சித்திரங்கோடு பகுதியில் நகை அடகு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். ஜூன் 13 தேதியன்று சுரேஷ் வெளியே சென்றுவிட அவரது கடையில் பெண் ஊழியர் ஒருவர் மட்டும் பணியில் இருந்தார். அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் தன்னை காவியா என்று அறிமுகப்படுத்தி 9 கிராம் எடை கொண்ட வளையல் ஒன்றை 30,000 ரூபாய்க்கு அடகு வைத்து பணத்தை பெற்று சென்றுள்ளார். மாலை கடைக்கு வந்த சுரேஷ் அடகு பிடித்த நகைகளை சரிபார்த்தபோது ஒரு வளையல் மட்டும் சந்தேகத்திற்கு இடமாக இருந்துள்ளது. அதை சோதித்த போது அது போலி வளையல் என்பது தெரிய வந்தது. உடனே சுரேஷ் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சொகுசு காரில் ஒரு ஆணுடன் வந்து இறங்கிய இளம் பெண் போலி வளையலை அடகு வைத்து செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து குற்றிக்கோடு காவல் நிலையத்தில் சம்பவம் குறித்து சுரேஷ் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணையும் தொடங்கியது. இதற்கிடையே குற்றிக்கோடு போலீசார் வேர்கிளம்பி பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த சொகுசு காரை மடக்கி காரை ஓட்டி வந்த அந்த நபரை விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் நாகர்கோவில் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியான ஜேசுராஜா என்பதும் செட்டிக்குளம் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. செட்டிக்குளம் பகுதியில் சலூன் கடை நடத்தி வரும் ஜேசுராஜாவுக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். வீடு கார் என சொகுசாக வாழ விரும்பிய ஜேசுராஜாவுக்கு சலூன் கடை வருமானம் கை கொடுக்காத நிலையில் குறுக்கு வழியில் கோடீஸ்வரராக திட்டமிட்டிருக்கிறார். அப்போதுதான் கணவனை இழந்து 2 குழந்தைகளுடன் வறுமையில் வாழ்ந்து வந்த செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் அனுஷா என்பவருடன் ஜேசுராஜாவுக்கு தகாத உறவு ஏற்பட்டது. பின்னர் அனுஷாவை பயன்படுத்தி கேரளாவில் இருந்த கவரிங் வளையல்களை வாங்கி வந்து ஆளில்லா நகை அடகுபிடிக்கும் கடைகளை குறிவைத்திருக்கிறார்கள். பவ்யமாக பேசி அவசர தேவைக்கு அடகு வைப்பது போல் போலி நகைகளை வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இப்படி லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போலி நகைகளை அடகு வைத்து அதில் கிடைத்த பணத்தில் மனைவிக்கு 3 மாடியில் பங்களா வீடும் கட்டி கொடுத்திருக்கிறார். மேலும் ரகசிய காதலியுடன் சொகுசு காரில் பல்வேறு பகுதிகளுக்கு இன்பச் சுற்றுலா சென்று அறையெடுத்து தங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களில் சுரேஷின் கடை உட்பட 7 நகை அடகு வைக்கும் கடைகளில் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். அப்போதுதான் மேற்குளம்பி பகுதியில் உள்ள நகை அடகு வைக்கும் கடைக்கு வந்தபோது கையும் களவுமாக சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து சொகுசு காரை பறிமுதல் செய்த போலீசார் ஜேசுராஜாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடி தலைமறைவாக உள்ள ரகசிய காதலி அனுஷாவை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மேலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜேசுராஜா அனுஷா ஜோடியாக சென்று போலி நகைகள் அடகு வைத்துள்ளதாக சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார்கள் இருப்பதாக தெரிவிக்கும் போலீசார் ஜேசுராஜாவை போலீஸ் காவலில் எடுத்தும் அனுஷாவையும் பிடித்து மீண்டும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனா்.